நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிஆர்கே அப்துல்லாமா ஐஏஎஸ் அடுமே கள்ளக்குறிச்சி நான் அவங்க மாதிரி பேசுகிறேன் இந்த வீடியோப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டார்கெட் டுவெண்ட்டி செவன் சரிங்களா அதாவது டார்கெட் டுவெண்ட்டி செவனில் இந்த வாரத்திற்கான என்ன டார்கெட் லெசன் வந்து நம்ம முடிக்க போகிறோம் ரிவிஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டென்த்து ஹிஸ்ட்ரியில் ஒரு மூணு லெசன் வந்து முடிக்க போகிறோம் சரிங்களா அந்த மூணு லெசன் என்ன அப்படின்னு சொல்லி முழுசாக அது ஒரு வாரியை கொடுக்குறேன் இந்த மூணு லெசன் வந்து எப்போ சார் டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வ அதாவது கம்மிங் சாட்டர்டே சனிக்கிழமை நம்ம வந்து லைவ் டெஸ்ட் வந்து ஈவினிங் வந்து ஏழு மணிக்கு நடக்கும் சரிங்களா ஈவினிங்கு ஏழு மணிக்கு நடக்கும் சரிங்களா ஓகே நல்லா புரிஞ்சுங்க பத்தொம்பது சனிக்கிழமை இந்த மூணு மூணு லெசன் வந்து லைவ் டெஸ்ட் நடக்கும் சரிங்களா ஓகேங்களா அதில் வந்து அதுக்கான இந்த வீடியோக்கான ஷார்ட்கட் வீடியோ சில அந்த பிடிஎஃப் எல்லாமே இம்பார்ட்டண்டாக வந்து உங்களுக்கு டெலகிராம் லிங்க்கில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஃபாலோ பண்ணிங்க போல் நம்மளோட டெலகிராம் லிங்க் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கா அதை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க சப்போஸ் வந்து உங்களுக்கு டெலகிராம் லிங்க் வந்து டச் பண்ணி எரர் வருது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் போய்ட்டு டெலகிராமில் போயிட்டு சர்ச் பாக்ஸில் பிஆர் கே அகடமி அப்டேட் அப்படின்னு அடித்தா போதும் பிஆர்கே அகாடமி அப்டேட்டு அப்டேட்டுன்னு சொல்லி அடிச்சிங்கன்னாவே உங்களுக்கு என்ன வரும் உங்களுக்கு பிஆர்கே அகாடமி அந்த வெப்சைட் வந்து அந்த லோகை வந்து காட்டும் அதை டச் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே இப்போ இந்த மூணு லெசன் என்ன சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்துறேன் ஃபஸ்ட்டு ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் பாருங்கள் இந்த தமிழகத்தில் தமிழகத்தில் நடந்த கிளர்ச்சிகள் அப்படின்னாவே இது யூனிட் எட்டு ஒம்பதில் கண்டிப்பாக இந்த பாடம் வந்து கவராகும் ப்ளஸ் வந்து சரிங்களா ஐயன் நம்மளை கவராகவும் ப்ளஸ் ஹிஸ்ட்ரியில் ஆகும் சரிங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஒரு ஏரியா தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க சில இப்போ மாடர்ன் ஹிஸ்ட்ரின்னு கேட்டால் சொல்லலாம் அந்த யூனிட் எட்டு ஒன்போது கண்டிப்பாக இந்த பாடம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பாடத்துக்கான விளக்கம் இல்லாமல் சொல்கிறேன் சரிங்களா ப்ளஸ் நம்பர் ரெண்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா காலனத்துக்கு எதிராக இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றம் சரிங்களா அதில் பார்த்தாவே தெரியுது மிதவாதிகள் இருக்காங்க தேசிய தீவிர தேசியவாதிகள் இருக்காங்க அதை தீவிரவாதிகள் இவங்க ரெண்டு பேத்துமே நடக்கிற அந்த இயக்கங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி தான் அதில் கொடுத்துருக்கோம் சரிங்களா நெக்ஸ்ட் லெசன் நம்பர் எட்டு என்ன அப்படி கேட்டால் ரொம்ப இம்பார்ட் லெசன் என்ன கேட்டிங்கன்னா காந்திய காலகட்டம் தேசியம் காந்திய காலகட்டம் இதில் ஃபுல்லாக காந்தியை பற்றி ஒரு கொஷின் வரணும் அப்படி கேட்டால் அவரது புரட்சிகள் ஃபுல்லாகவே இதில் தான் இருக்குது காந்தி எப்படி மக்களை ஒருங்கிணைத்தார் தரேன் இதுக்கு ஷாக்கு எப்படி நான் கொடுத்துருக்கேன் பப்ளிக்காக கொடுத்துருக்கேன் ஹிஸ்ட்ரி ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது அப்படி இல்லை எனக்கு தேட ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா கீழே டெலகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அந்த வீடியோ எல்லாமே பார்த்து முடிச்சிக்கலாம் சரிங்களா பாருங்கள் இப்போ இன்றைக்கி வந்து சண்டே அப்படின்னா நமக்கு ரெண்டு நாள் ஆறு நாள் டைம் இருக்குங்க சனிக்கிழம சேர்த்து ஆறு நாள் டைம் இருக்குது ஒரு நாளைக்கு சரிங்களா ஒன் டே ஒரு நாளைக்கு ரெண்டு எப்படி சொல்கிறது ஒரு லெசன் அப்படின்னு சாரி இப்படி வச்சுக்கலாம் டூ டே ரெண்டு நாளைக்கு ஒரு லெசன் அப்படின்னு வச்சுக்கலாம் ரெண்டு நாளைக்கு ஒரு லெசன் வச்சால் கூட ஆறு நாளைக்கு மூணு லெசன் முடிச்சிக்கலாம் சில ஆறு நாளைக்கு நம்ம சனிக்கிழமை கணக்கு பண்ணால் ஆறு நாள் வரும் கண்டிப்பாக வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு லெசன் கூட நீங்கள் நிறுத்தி நிதானமாக படிக்கலாம் நீங்கள் அந்தளவுக்கு படிக்கணும் கூட அவசியம் இல்லை என்னோடய வீடியோ ஒரு மணி நேரம் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னாவே மீது ஒரு நாள் சும்மா தான் இருக்கும் சும்மா நீங்கள் கொஸ்டின் பேப்பர் கூட அட்டன் பண்ணிட்டுருக்கலாம் சரிங்களா அப்போ ரெண்டு நாளைக்கு ஒரு லட்சம்னு கணக்கு பண்ணாலும் அந்த மூணு லட்சம் சூப்பராக முடிச்சலாம் இந்த காந்தி காலகட்டம் சரிங்களா தேசியத்தின் தோற்றம் அதை இயக்கங்கள் ப்ளஸ் வந்து ஆங்கிலத்தில் தமிழகத்தில் தொடர்ந்து கிழக்கலஞ்சு நினைச்சிக்கிட்டு சரி இதில் ரொம்ப இம்பார்டன்ட் என்ன தெரியுங்களா தமிழகத்தில் யாருங்க ஆரம்பத்தில் யார் வந்து சண்டை போட்டா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இதில் என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லிடுற பாருங்க புலித்தேவர் சில புலித்தேவர் ஒருவர் வேலு நாச்சியார் ப்ளஸ் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் மருது சகோதரர்கள் சரிங்களா தீரன் சின்னமலை சரிங்களா அதுக்கப்புறம் வந்து வேலூர் புரட்சி சில வேலூர் புரட்சி இது எல்லாமே தமிழ்நாட்டில் ஏன்னா வேலூர்னால் தமிழ்நாடு தானே எல்லாமே தமிழ்நாட்டில் நம்முடைய புரட்சியாளர்களை பற்றி படிக்க போகிறோம் தனியாகவே இதில் கொடுத்து நம்ம பாருங்கள் புளித்தவர் கட்டவர் மருந்து சோதர்கள் தென்னிந்தவர்கள் இது எல்லாமே பாலைக்காரர்கள் எல்லாமே இந்த ஏரியா தான் நம்ம படிக்க போகிறோம் சரிங்களா ஷார்ட்கட்டு நீங்கள் கொடுத்துருக்கேன் பயப்படுத்தாத சூப்பராக படிச்சிடலாம் சரிங்களா ஓகே ரெண்டாவது விஷயம் பாருங்களா கால இனத்துக்கு எதிராக இயக்கங்கள் தேசியங்கள் தோற்றமோ அப்படி கொடுத்துறாங்க சரிங்களா இப்போ இதுக்கு என்ன தெரியுமா இதில் இருக்குது பழங்குடியின கிளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு கோல் கிளர்ச்சி சந்தார கிளர்ச்சி முண்டா கிளர்ச்சி அப்படின்னு இருக்கும் இதெல்லாம் ஷார்கட் சொல்லியிருப்பேன் அந்த அஜித்து படத்தை வச்சு சந்தானம் அந்த சந்தன வந்து அஞ்சலி முகத்தில் பூசுகிறாங்க ஐம்பத்தஞ்சு சந்தன கிளர்ச்சி அப்படின்னு சொல்லியிருப்பேன் அதுமாதிரி ப பழங்குடியின கிளர்ச்சி விவசாயிகள் கிளர்ச்சி முக்கியமாக இதில் இருக்குது அப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழு பெரும் புரட்சி அதில் இம்பார்ட்டண்டாக இதில் ஒரு விஷயம் இருக்குது அப்புறம் ஐஎன்சி இந்திய தேசிய காங்கிரஸ் எப்படி உருவாகினுச்சு வங்க பிரிவினை எப்படி உணாச்சு தன்னாட்சி இயக்கம் இதில் இருக்குங்க தன்னாட்சி இயக்கத்தோடு முடிகிறாங்க வங்க பிரிவினை தன்னாட்சி இயக்கம் பிரிட்டிஷ் வந்து எப்படி வந்து விவசாய கிளர்ச்சிகள் வந்து எப்படி அடகுனாங்க விவசாய கிளர்ச்சி எப்படி ஆரம்பிச்சிது பராசி இயக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியது வாகாபி இயக்கம் பராசி இயக்கம் முண்டா கிளர்ச்சி சாந்தாளர் கிளர்ச்சி கோள் கிளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த அஞ்சு இயக்கம் வந்து ரொம்ப முக்கியமானதுங்க அந்த கிளர்ச்சி ஃபுல்லாகவே எப்படி வந்து ஆங்கிலேயர் வந்து கையாண்டாங்க அப்படிங்கிறது தான் இதில் வந்து எல்லாமே படம் ஷார்ட் கட் வச்சு பக்காவாக போட்டிருப்பேன் இந்த வீடியோ ஒரு டைம் பார்த்தீங்கன்னாவே லைஃப் லாங்கு நீங்கள் வந்து சும்மா படிக்கல சும்மா சும்மா டென்ட் ஹிஸ்ட்டுமே புத்தகம் மாறையாக போகுது இப்போ தான் புத்தகம் மாறிச்சுன்னு எத்தனை வருஷம் இது கிடக்கும்னு நமக்கே தெரியாது அப்படியே ஒரு அஞ்சு பத்து வருஷத்துக்கு மினிமம் இதை கை வைக்க மாட்டாங்க அப்போ நல்லா படிச்சு படித்து படித்து ஸ்ட்ராங் பண்ணிவிட்டால் வேலை முடிஞ்சு இதுக்கப்புறம் புத்தகத்தில் எதுவுமே எடிட் பண்ண போகிறாங்களா இல்லை கரெக்டாக தான் புதுசு புதுசாக படிக்கணும் புத்தகம் பழசு தான் இனிமேல் நம்ம படித்து ஆகுறோம் ஓகேங்களா ஓகே அடுத்து நெக்ஸ்ட் லெஷன் என்ன அப்படி கேட்டினா காந்திய காலகட்டம் காந்தி காலகட்டம் அப்படின்னாவே நம்ம சொல்லிடலாம் இதுவே கேள்வியே பதில் இருக்குது காந்தியை வந்து ஆரம்பத்துலேருந்து வரையும் நமக்கு அவருடைய காலகட்டத்தை ஃபுல்லாகவே சொல்லியிருப்பாங்க சரிங்களா இப்போ அதில் காந்தி கால காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்குது ஃபஸ்ட்டு அவருடைய அறிமுகம் கொடுத்துருப்பாங்க அவர் வந்து எங்கே படித்தார் அவருடைய ஃபுல்லாகவே தென்னாப்பிரிக்காவில் போய் வக்கீல் படிச்சுட்டு அப்புறம் வந்தார் அது கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் சத்தியாகிரகங்கள் சரிங்களா சில சத்தியாகிரகங்கள் ஃபுல்லாக சூப்பராக கொடுத்துருக்காங்க ஒத்துழைப்பு இயக்கம் சரி அதுக்கப்புறம் ஜாலி போய் படுகொலை காந்தியின் ஒப்பந்தம் வட்டமேச மாநாடு அப்புறம் உப்பு சத்தியாகிரகம் இருக்குது சரிங்களா அப்புறம் சம தருவாத இயக்கங்களில் தொடங்கங்கள் அது ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் இந்திய அரசுக்குள்ள அந்த காங்கிரஸ் அமைச்சர்கள்லாம் என்னென்ன அமைஞ்சது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சில ரொம்ப இம்பார்ட்டண்டாக வந்து வெள்ளையெண்ணெய் வெளியேறியிருக்கும் அது செய்ய அல்லது செத்து அந்த டயலாகில் எப்படி பேசினார் என்னென்னா உலக போர் நடக்கிறப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க லாஸ்ட்டாக முக்கியமான ஒன்று ராயல் இந்திய கடற்படை கிளர்ச்சி அப்படின்னு ஒன்று இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு பம்பாயில் நடந்துச்சு நாற்பத்தி ஆறு எல்லாமே ஷார்ட் கட் சொல்லியிருக்கேன் பக்கமாக இந்த பாடத்தை முடிச்சு கொடுத்துருக்கேன் ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னதனால ஷார்ட் கட் மாறு போகிறதுலாம் அழகாக நீங்கள் பார்த்துட்டா போதும் சரி லாஸ்ட்டாக முஸ்லீம் எப்படி விடுதலை அடைஞ்சி வங்க பிரிவன நம்ம விடுதலை எப்படி வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சு அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் காந்தி ஃபுல் ஈடுபாடு ஃபுல்லாக காந்தி பற்றி கொஸ்டின் ஏன்னா அது இந்த லெசன் தான் படிச்சுக்கோ முடிச்சுக்கோ அப்படி மாதிரி தான் புக் பேக் நல்லா வந்து இதில் சொல்லியிருக்கேன் ஃபாலோ பண்ணிக்கலாம் சரி புக் பேக் கிடைக்கல சொல்லல அப்படின்னு கேட்டினா நீங்கள் என்ன பண்ணுறீங்க டென்த்து சில லெசன் நம்பர் லெசன் நம்பர் எயிட் புக் பேக் போட்டால் வந்துடும் அதை நீங்கள் புரிச்சிக்கலாம் சரிங்களா யூடியூப்பில் போகிறீங்க நேராக போய்ட்டு லெசன் நம்பர் எட்டு புக் பேக் ஆன்சர்னு சொல்லி போட்டீங்கன்னா டென்த்து ஹிஸ்ட்ரின்னு போட்டீங்கன்னா கண்டிப்பாக ஆன்சர் வந்துடும் சரிங்களா முக்கியமாக வந்து நம்மளுடைய சேனல் சரி நம்மளுடைய சேனல் வந்து நீங்கள் வந்து ஷார்ட்கட் வீடியோ பார்க்கணும் நல்லா பாருங்கள் இம்பார்ட்டன் ஷார்ட்கட் வீடியோ நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எப்படி வீடியோ சர்ச் பண்ணணும் யூடியூப்பில் வந்து நம்மளுடைய வீடியோ எப்படி சர்ச் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ நம்ம தேசிய காந்தி காலகட்டம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு வச்சு எப்படி தமிழ்ல வச்சுனோம் டென்த்து எப்படி நீங்கள் டைப் பண்ணிக்கணும்னு சொல்கிற பாருங்கள் டென்த்து ஹிஸ்ட்ரி லெசன் எப்படி டைப் பண்ணுன்னு சொல்கிறேன் பாருங்கள் டென்த்து ஹிஸ்ட்ரி லெ ஹிஸ்ட்ரினு போட்டுங்க அப்புறம் லெசன் நம்பர் என்னது எட்டா லெசன் நம்பர் எட்டு ஷார்ட் கட்னு போட்டால் மட்டும் இந்த முக்கியமான ஒரு வார்த்தை ஷார்ட் கட்னு போட்டால் மட்டும்தான் நம்மளுடைய வீடியோ வரும் சரி ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷோ ஆகணும் ஏன்னா தேடி கண்டுபிடி கஷ்டமாக இருக்குது எப்படி சார் நான் சர்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டென்த்து ஹிஸ்ட்ரி லெசன் நம்பர் எட்டு ஷார்ட் கட் அப்படின்னு போடணும் இல்லை டென்த்து ஹிஸ்ட்ரி லெசன் நம்பர் செவன் ஷார்ட் கட் டென்த்து ஹிஸ்ட்ரி லெசன் நம்பர் சிக்ஸ் ஷார்ட் கட் அந்த ஷார்ட் கட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிங்கன்னா ஈஸியாக நம்மளுடைய ஷார்ட் கட் வீடியோ எளிதில் நீங்கள் பார்த்துடலாம் சரிங்களா எந்த இப்படிங்கிறது நீங்கள் டென்த்து பாலிடிக்ஸ் ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும் எக்கனாமிக்ஸ் ஜாக்ரஃபியாக இருக்கட்டும் நீங்கள் இல்லை சயின்ஸாக கூட இருக்கட்டும் தமிழாக கூட இருக்கட்டும் என்ன நீங்கள் ஒரு வார்த்தை சேர்க்கணும் கண்டிப்பாக லாஸ்ட்டாக உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த பாடத்தை போட்டுவிட்டு ஷார்ட் கட்டுன்னு போடுங்க ஈஸியாக நம்மளுடைய வீடியோவை நீங்கள் ஈஸியாக கேதர் பண்ணி படித்து அந்த சிலபஸ் முடிச்சிடலாம் அந்த லெசனும் சூப்பராக முடிச்சிடலாம் சரிங்களா ஓகே இது மட்டும் ஒரு ஐடியா கொடுத்துருக்கேன் ஓகே எதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ போய் பார்க்கலாம் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த டெலிக்ராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணி இந்த வீடியோலேருந்து பார்த்து முடிச்சிருங்க ரெண்டு நாளைக்கு ஒரு லெசன் தான் படி சொல்கிறேன் உங்களை அதிகம் கஷ்டப்படுத்தலை மெல்ல போனாலும் உங்களுக்கு டென்த்தில் வந்து டுவெல்த்து நான் முடிக்க வைக்கிறேன் டெஸ்ட்டு நான் கொடுக்குறேன் சரிங்களா ஓகே எதாவது டவுட் இருந்தால் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைமில் நம்ம சேனலில் பார்த்திங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டி ஆல் நோட்டிஷன் கொடுத்து வச்சுங்க நம்ம அடுத்த மறுத்தவரை போகிறோம் ஷார்ட் வீடியோ போய் மறக்காமல் உங்ககிட்ட வந்து சேரும் சரிங்களா ஓகே நன்றி வாங்கினா நன்றிங்க